குழந்தைக்கு பொய்யும் களவும் தெரியாது, உண்மை. ஆனால் இந்த சமுதாயத்திலே அது வளர்ந்து நடமாடுகிற பொழுது பொய்யும் களவும் என்றைக்கோ அதற்கு வரப்போகிறது, அதை சந்திக்க போகிறது. அதற்கான ஒரு தடுப்பூசி தான் நாங்கள் சொல்லுகிற அறநூல்கள். அந்த தடுப்பூசியை போட்டு வைத்தால் என்றைக்கோ பொய்யை காணுகிற பொழுது நான் இந்த பொய்யை சொல்லக்கூடாது என்று அதனுடைய மனம் என்கின்ற உணர்வு அதை எதிர்க்கும். அப்படி சொல்லி வைக்க தவறீர்களானால் அது பெரிய அளவிலே பாதித்து சிதைக்கும். இதனாலே தான் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் முடிவு செய்தார்கள். அந்த முடிவு என்ன ஆயிற்று என்றால், கல்வி கற்பதானால் தர்மத்தை சொல்ல வேண்டும். இதுல என்ன பெரிய சிக்கல் நம் பெரியவர்களுக்கு வந்ததென்றால், தர்மத்தை சொல்ல வேண்டும் என்பது சரி, தர்மம் என்றால் என்ன சொல்லுங்கள். எல்லோரும் தர்மம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஐயோ அவன் தர்மவான், அவன் தர்மம், தர்மம், தர்மம் என்று சொல்கிறோம். தர்மம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, இதை வரையறை செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். கந்தபுராணத்திலே ஒரு காட்சி, சூரபத்மன் முதலியவர்கள் பிறந்து விடுகிறார்கள். அப்பா முனிவர், அம்மா அரக்கி, காசிப முனிவருக்கு பிள்ளைகள், மாயை என்கின்ற அரக்கியும் காசிப முனிவருக்கும் சூரபத்மன் முதலிய பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள். இந்த செய்தியை எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்று பாருங்கள். அந்த அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3 வயது ஆகிறது, பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3 வயதிலே பாடம் தொடங்கலாம், கல்வி முயற்சி தொடங்கலாம் என்பது நம் மூதாதையர்கள் வகுத்த கருத்து. ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய புத்தி அப்பொழுது தேடத் தொடங்கி விடுகிறது. அப்போ மெல்ல 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 கல்வியை கொடுக்கலாம். 5 வயதிலே அது ஓரளவு நல்ல வேகம் பெறுகிறது. அதை எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்றால், கலை வளர்ச்சியான நிலவை பார்க்கிறார்கள். நிலவு 1ஆம் பிறை 2ஆம் பிறை தெரிவதில்லை, 3ஆம் பிறை தெரிய தொடங்கி விடுகிறது. அப்ப 3வது கலை வந்த உடனே அது காட்சிக்கு வந்து விடுகிறது. அதுபோல ஒரு குழந்தையும் பிறந்தால் 3 வயது ஆகிற பொழுது அந்த பிள்ளைக்கு கல்வியினுடைய பற்றுகிற தன்மை வந்துவிடும். பழைய காலத்தில் என்ன பண்ணினார்கள், 16 வயதிலே கல்வி முடித்தார்கள். இதெல்லாம் சொன்னா இப்ப சிரிக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் மேற்கு நாகரிகத்துக்கு மாறிவிட்டோமாம், புதுமை வந்து விட்டதாம். நினைத்து பாருங்கள், நம் கல்வி முறை எப்படி இருந்தது என்றால், 16 வயது ஒரு ஆணுக்கு பழைய காலத்திலே திருமண வயது 16, பெண்ணுக்கு 12. இப்ப அது சயின்ஸ் முறை இல்லை என்கிறார்கள். நான் அதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறவன் இல்லை, ரொம்ப பழமைவாதி. அப்படி நீங்கள் என்னை சொன்னால் சொல்லிவிட்டு போங்கள். கல்வியை ஏன் 3 வயது, அதுவும் கல்வி கற்கிற முறை எப்படி இருந்தது என்றால், நம் நாகரிகத்திலே இந்த 8லிருந்து 8 3/4 வரையும் தமிழ் படிக்கிறது, அங்கால ஒரு முக்கால் மணி தியாலம் கணிதம் படிக்கிறது, அப்படி அல்ல. ஒரு குருவிடம் கொண்டு போய் பிள்ளையை அப்படியே ஒப்படைத்து விடுவது, 24 மணி தியாலம் கல்வி. அந்த கல்வி முறையைத்தான் குருகுல கல்வி முறை என்றார்கள். ஆசிரியனோடு மாணவன் இருப்பான். இதை ஏன் இந்த நாகரிகத்தை அமைத்தார்கள் என்று நான் நீண்ட நாள் நினைத்து பார்த்திருக்கிறேன். இந்த கல்வி இருக்கிறதே, அது எப்படி வெளிப்படும் என்றால், நமக்குள்ளே 3 குணங்கள் வேலை செய்கின்றன, சாத்வீகம், ராஜசம், தாமசம். சாத்வீக குணம் கூர்மைப்படுகிற பொழுது ஒருவனிடம் இருந்து கல்வி கூர்மையாக வெளிப்படும். இப்ப பாருங்க, ஆசிரியனோடு மாணவன் இருக்கிறான் என்றால் ஆசிரியனுக்கு சாத்வீகம் வருகிற நிலையிலே உடனே மாணவனுக்கு செய்தி சொல்லுவான். அந்த பாடம் இருக்கிறதே, நீங்க காலையிலே சொன்னது போலத்தான், அந்த பாடம் என்பது 1000 நூல் படிப்பதற்கு சரி, சாத்வீகமாக வருகிற ஒரு செய்தி இருக்கிறதே, அதை நீங்கள் வேற எந்த முயற்சியாலும் எடுக்க முடியாது. ஆசிரியனுக்கு சாத்வீகம் வருகிற பொழுது அதை மாணவனுக்கு சொல்ல வேண்டுமானால் மாணவன் ஆசிரியனோடையே இருக்க வேண்டும். 1 நாள் பாடம் 1000 நாள் பாடத்துக்கு சமமாகும். அப்படி படித்தால் மாணவன் இச்சை தொடங்குவதற்கு முதல் கல்வி முடிக்க வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் நினைத்தார்கள். நீங்க விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஒரு குறிப்பிட்ட வயதிலே காமம் என்கின்ற உணர்ச்சி நம்மை தாக்க போகிறது. அது எவருக்கும் தாக்கும். அந்த உணர்ச்சி புத்தியை பேதலிக்க செய்யும். அந்த பேதலிப்பு கூர்மை பெறுவதற்கு முன்பு கல்வியை முடித்து விட வேண்டும் என்றுதான் 16 வயதுக்குள்ளே கல்வி முடித்து 16 வயதிலே திருமணம் பண்ணி குடு என்றார்கள். இப்ப விஞ்ஞானத்திலே சொல்கிறார்கள், உடம்பு முதிர்ந்திருக்காதாம். இயற்கைக்கு முரணான செய்தி என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இயற்கை எல்லாவற்றையும் வகுத்து வைத்திருக்கிறது. அதோடு நாம் போட்டி போடுவதற்கு நாம் ஆட்கள் அல்ல. நான் ஒன்று கேட்கிறேன் பாருங்கள், இப்ப என் வயிறு இருக்கிறதே, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் எனக்கு பசித்து காட்டுகிறது, இப்பொழுது பசிக்கிறது, நீ சாப்பிடு என்று என் வயிறு சொல்கிறது. உடம்புக்கு சக்தி, கண்ணிலே ஒரு தூசு விழுந்து விட்டால் கண்ணீர் வந்து அந்த தூசை கழுவுகிறது. இயற்கை அப்படி அமைத்து வைத்திருக்கிறது. என் உடம்புக்கு என்ன தேவை என்று உடம்பே உணரும் வண்ணம் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். தண்ணீர் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று எப்படி எனக்கு தெரிந்தது, யாராவது அறிவுறுத்தார்களா? உடம்பே கேட்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டும் தா. 12 வயதிலே ஒரு பெண் பக்குவப்படுகிறாள். ஒரு ஆண்
ஒரு ஆணாக தன்னை 13 14 வயதிலே உணர்கிறான் என்றால் இயற்கை அந்த பசிக்கு அந்த உடம்பு தயாராகி விட்டது என்று அறிவிப்பதாகத்தான் அர்த்தம். அதை பிற்போட வேண்டும் என்று நீ சொன்னால் அது உன் புத்தியை தவிர இயற்கை அல்ல. பூரணமான உணவு கொடுத்து பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் 12 வயதிலே இனவிருத்திக்குரிய பிள்ளையாக ஒரு பெண் பிள்ளையினுடைய உடம்பு மாறும். 16 வயதிலே அவள் ஒரு ஆண் பூரண அறிவு பெற்று நிமிர முடியும். முழு நேர கல்வியாக்க வேண்டும். நாங்கள் இப்ப என்ன செய்தோம், 3 வயதிலே 16 வயது கிட்டத்தட்ட 12 ஆண்டு கல்வியை பகுதி பகுதி நேரங்களாக்கி 24 ஆண்டுகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அவர்கள் கல்வியை குறைக்கவில்லை, கல்வி நேரத்தை கூட்டி இச்சை தொடங்குவதற்கு முதல் கல்வியை முடித்தார்கள். ஒரு குரு பழைய காலத்து கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு 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 குருவிட்டம் மாணவர்கள் எல்லாம் இருந்து கற்கிற இடம், குருகுல முறையிலே கற்கிறார்கள். ஒரு நாள் பாடம் முடிந்து மாணவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருப்பார்கள், ஆசிரியர் மறுபக்கத்திலே இருப்பார். அந்த அம்மையார், வீட்டு அம்மையார், அந்த குருவினுடைய பத்தினி எல்லாருக்கும் உணவு போடுவார். இதுதான் பழைய காலத்து கல்வி முறை, தமிழர்கள் பயணிய கல்வி முறை. மேற்கு நாட்டவர்கள் வந்த பிறகுதான் கல்லூரி, வகுப்பு, பரீட்சை, பட்டம் இதெல்லாம் பின்னாலேதான் வந்தது. அதனால வந்த லாபங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, நட்டங்களை சொல்லுகிறேன். இப்ப வகுப்பு என்று வந்தோடனே முதலாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, அதுக்கு மேலே போனால் +1 +2 BA MA PhD, அதுக்கு மேலே பரீட்சை இல்லை. என்ன சொல்கிறார்கள், படிப்பு முடிந்து விட்டது என்கிறார்கள். நான் சில பேரை கேட்பேன், என்ன செய்கிறீர்கள், படித்து முடித்து விட்டு சும்மா இருக்கிறேன். ரெண்டு பொய் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம். படிப்பு என்றாவது முடியுமா, படிப்பு என்றாவது முடியுமா,